வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வெயில சமாளிக்க கூலா ஒரு குல்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுவும் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஆலோவேரா சேர்த்து செய்ய போறோம். இந்த ஆலோவேராக்கு எந்த டேஸ்டும் இருக்காது, அதனால இத குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா நம்ம குல்ஃபி ஃபார்ம்ல செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முதல்ல நாம கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நாம இது மாதிரி அடிகனமான கல்கட்டா வாணலியில ஒரு லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கோம். இது நல்லா கால் லிட்டர் ஆகுற வரைக்கும் சுண்ட காய்ச்சிக்கணும். மேல பால் ஏடு படியாதபடி இந்த விஸ்க் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இதோட 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கணும். நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். ஆனா கடையில கிடைக்கிற அதே கலர்ல வரணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் தான் சேர்த்திருக்கேன். இத தொடர்ந்து 1.5 மணி நேரத்துக்கு அடிபிடிக்காம இருக்க அப்பப்ப கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ 1.5 மணி நேரம் கழிச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆற ஆற நல்லா திக் ஆகி நமக்கு கடையில கிடைக்கிற அதே திக் கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சிடும். இப்ப ஆறினதும் எவ்வளவு திக்கா வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஆலோவேரா ஜெல் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். அதுக்கு நாம இந்த ஆலோவேரா எடுத்துருக்கோம். இத நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துட்டு உள்ள இருக்க பல்பை எடுத்து 7 முறை நல்லா கழுவிக்கணும். இப்ப நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்க ஆலோவேராவை மிக்சில போட்டு நல்லா அரைச்சுக்கணும். இப்ப இந்த ஜெல்ல நாம செஞ்சு வச்சிருக்க கண்டென்ஸ்ட் மில்கோட கலந்துக்கணும். இதோட தேவையான நட்ஸ் சேர்த்து இது மாதிரி குல்ஃபி டன்ல ஃபில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குட்டி குட்டியா மட் பாட்ஸ் இருந்தா அதுல கூட ஊத்தி வச்சுக்கலாம். இப்ப இந்த குல்ஃபி டின்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு 24 ஹார்ஸ் கழிச்சு எடுத்தா நம்ம ஹெல்தி குல்ஃபி ரெடி. இப்ப மீதி இருக்கிற குல்ஃபி மிக்சரை வச்சு நம்ம இன்னொரு மேங்கோ ஆலோவேரா ஐஸ்கிரீம் செய்யறது எப்படின்னு பாக்கலாம். அதுக்கு நாம நல்லா கனிந்த மாம்பழத்தை எடுத்துக்கணும். மாம்பழத்தோட மேல் பக்கத்தை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற சீடை இப்படி மெதுவா எடுத்துடணும். இப்ப இந்த மாம்பழத்துக்குள்ள ஆலோவேரா கண்டென்ஸ்ட் மில்க் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மேங்கோக்குள்ள ஃபில் பண்ணி மேல் பக்கத்தை மூடி ஃப்ரீசர்ல 12 ஹார்ஸ் வச்சு எடுத்தா நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. இப்ப இத மெதுவா கட் பண்ணி சென்டர்ல செர்ரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.